வணக்கம், உங்களை என்பன நிறைவேற்கிறது சுதன் கோச்சிங் யூடியூப் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க ரயில்வே எக்ஸாமினேஷன்ஸ், ஓகேவா? ஸோ அதாவது ஆர்பிஎஃப் எஸ்ஏ கான்ஸ்டபிள் குரூப் டி என்டிபிசி எக்ஸாமினேஷன்ஸில் கேட்கப்பட்ட ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ் வச்சு இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய கிளாஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஜிகேஜிஎஸ்ல பார்ட் 3, ஓகேவா? ஸோ ஆல்ரெடி வந்துன்னா கிட்டத்தட்ட ரெண்டு பார்ட் வீடியோ வந்து நம்ம கொடுத்துருக்கோம் ஜிகேஜிஎஸ்க்கு. ஸோ அதில் கண்டினியூட்டி தான் அப்புறம் இன்றைக்கி பார்க்க போகிறோம், ஓகேவா? ஸோ நம்மளோட சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்து நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக கீழே இருக்க சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற போட்டு வச்சுங்க. அப்போ தான் நம்ம டெய்லி கொடுக்கக்கூடிய கிளாஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் இஸ் அன் இனிஷியேட்டிவ் ஆஃப் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, உலகளாவிய காலநிலை மாற்ற கூட்டணி என்பது யாருடைய முன்முயற்சியாகும், ஓகேவா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா சமிட் வந்து போனால் நடத்துவாங்க, ஓகேவா? ஸோ அதாவது பல்வேறு நாடுகள் வந்து போனால் சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடத்துல வந்து போனால் இந்த காலநிலை மாற்றம், அதாவது கிளைமேட் சேஞ்ச் இருக்குல்ல, இப்போ கிளைமேட் சேஞ்சினால தான் வந்து போனால் ஒரு பருவமழைங்கிறது வந்து குறிப்பிட்ட டயத்தில் பெய்ய வேண்டிய பருவமழை வந்து போனால் கொஞ்சம் தள்ளி போகிறதோ, அல்லது பெய்ய வேண்டிய பருவமழை பெய்யாமையோ வந்து போனால் போகிறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் நடக்கும், ஓகேவா? அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா பூமி ஹீட் ஆகிறது, இதனால் வந்து பார்த்திங்கன்னா மழை அதிகமாக பெய்கிறது, இல்லைனா மழையை பெய்யாமல் போகிறது, திடீர்னு சுனாமி உண்டாகிறது, புயல் வர்றது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து பண்ணிடும். இதெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ணாமல் நடக்கக்கூடியதாக இருக்கும். ஸோ அதனால் இந்த விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக அப்படின்னா குறிப்பிட்ட நாடுகள்லாம் சேர்ந்து தான் இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் அப்படிங்கிறது அது கொண்டு வருவாங்க. அதாவது கூட்டணி, அதுதான் அந்த கூட்டணி பல நாடுகள் சேர்ந்து கொண்டு வரும்ல, அதுதான், ஓகேவா? அப்படிங்கிறதுக்கு அப்போது அதை கொண்டு வந்தது எந்த இதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ ஐரோப்பிய ஒன்றியம் சொல்லப்படக்கூடிய இந்த இது தான், ஓகேவா? ஸோ யூரோப்பியன் யூனியன் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இது தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் அப்படிங்கிறது வந்து இனிஷியேட் பண்ணக்கூடியது, ஓகேவா? ஸோ இந்த ஐரோப்பிய ஒன்றியம் தான் வந்து இந்த உலகளாவிய காலநிலை மாற்ற கூட்டணி அப்படிங்கிறத ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு டீம், ஓகேவா? புரியுதுங்களா? ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரிப்பீட்டடாக கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக, ஓகேவா? ஏன்னா ஒவ்வொரு வருஷமே ஒவ்வொரு இடத்துல சமிட் நடத்துறதுனால இந்த மாதிரியான விஷயத்தை சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, என் இஸ் த கரன்சி ஆஃப் டேஷ், ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என் என்பது, ஓகேவா, என் என்பது எந்த நாட்டுடைய நாணயம் அப்படிங்கிறதா கொஸ்டின், ஓகேவா? ஸோ அப்போ என்னங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு ஜப்பான் நாடு இருக்குல்ல, ஜப்பான் நாட்டுடைய காசு மதிப்பு காசு வந்து பார்த்திங்கன்னா என் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லுவாங்க, ஓகேவா? இப்போ நம்ம இந்தியா பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய், ஓகேவா? ஸோ ரூபாய் அப்படின்னு நம்ம வந்து நான் சொல்கிறோமா, ஓகேவா? ஸோ ரூபாய் அப்படிங்கிறதுல வந்து நம்ம சொல்லுவோம். அதே இது வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஜப்பானில் வந்து போனால் பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண், ரெண்டு எண், ஆயிரம் எண், பத்தாயிரம் எண் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க, ஓகேவா? ஸோ நம்ம ஒரு ரூபா, ரெண்டு ரூபா, பத்தாயிரம் ரூபா, ஆயிரம் ரூபா அப்படின்னு சொல்கிறோம்ல, அங்கே வந்து போனால் எண் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் வந்து நான் சொல்லுவாங்க, ஓகே? அப்போ ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட ரூபாயை வந்து, அதாவது பணத்தை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாதிரி வந்து அவங்க சொல்லுவாங்க, ஓகேவா? புரியுதுங்களா உங்களுக்கு? அப்படிப்பட்டதில் ஒன்று தான் அப்படின்னா எண், அதுக்கு இப்போ ரூபாய்ங்கிறது இந்தியாவில், ஓகேவா? இதே மாதிரி வந்துன்னா ஒவ்வொரு நாட்டுக்குமே வந்து பண்ணால் இருக்குது. ஸோ அதை நம்ம வந்து பண்ணால் அப்கமிங் வீடியோஸில் தொடர்ந்து பார்க்கலாம், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹூ ஹாவ் த ஐடியா ஆஃப் த கான்ஸ்டியூஷன் அசம்பிளி ஆஃப் இந்தியா ஃபார் த ஃபஸ்ட் டைம், ஓகேவா? அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது முதல் முறையாக இந்தியாவின் அரசியலமைப்பு சபையின் யோசனையை வழங்கியது யார், ஓகேவா? ஸோ அரசியலமைப்பு சபையின் யோசனை வழங்கியது யார் அப்படிங்கிறத கொஸ்டின், ஓகேவா? அதாவது யார் வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்குன்னு தனியாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கான்ஸ்டியூஷன் வேணும், அதாவது அரசியலமைப்பு சட்டம் அப்படிங்கிறது ஒன்று வேணும் அப்படிங்கிறது சொன்னது யார் அப்படிங்கிறதா இங்கே கொஸ்டின், ஓகே? அந்த அரசியலமைப்பு ஒன்று தேவை, அது வேணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து முதன் முன்மொழிந்தவர் யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எம்என் ராய், ஓகேவா? ஸோ எம்என் ராய் அப்படிங்கிறவர் தான் அப்புறம் முன்மொழிவார். இதை வந்து பார்த்திங்கன்னா இவர் 1934 வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து முன்மொழிவார், ஓகேவா? ஸோ இதோட விளைவாக தான் அப்புறம் 1935 வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை, அதாவது இந்திய அரசியலமைப்பு உருவாக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து அதில் ஆட் பண்ணியிருப்பாங்க, ஓகேவா? ஸோ புரியுதுங்க அவங்களுக்கு. 1934 வந்து இவர் சொல்வார், 35 வந்து அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியன் ஆக்டில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு விஷயத்தை வந்து ஆட் பண்ணுவாங்க, ஓகேவா? புரியுதுங்களா? அப்போ எம்என் ராய்ங்கிறவர் தான் 1934 இந்தியாவுக்குன்னு தனியாக ஒரு அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறத சொன்னவர், ஓகே? யோசனை கூறியவர் வந்து பார்த்திங்கன்னா எம்என் ராய், ஓகே? ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, கண்டிப்பாக வந்து தெரிஞ்சுக்கணும், ஓகே? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இப்போது இதில் என்னென்ன பார்த்தோம், நீ பாருங்கள், த குளோபல் அலையன்ஸ் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் அப்படிங்கிறத யார் வந்து நான் இனிஷியேட் பண்ணுறது அப்படின்னா ஒருங்கிணைக்கிறதுனா யூரோப்பியன் யூனியன், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா என் இஸ் த கரன்சி ஆஃப், அதாவது என்னங்கிறது எந்த நாட்டுடைய நாணயம் அப்படிங்கிறத கொஸ்டின், இது வந்து பார்த்திங்கன்னா ஜப்பான், ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா யார் வந்து பார்த்திங்கன்னா ஐடியா, யாருடைய ஐடியாவில் வந்து கான்ஸ்டியூஷன் அசம்பிளி அப்படிங்கிறது இந்தியாவுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறது
சொல்லப்பட்டது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது எம்மற்ற சொன்னால் யாருடைய யார் வந்து பார்த்தீங்கன்னா யோசனை சொன்னது ஓகேவா, இந்தியாவுக்குன்னு ஒரு அரசியலமைப்பு சட்டம் வேணும் அப்படிங்கிற சொன்னது ஏன்னா எம்மற்ற எந்த வருஷம் அப்படின்னா 1934 ஓகேவா. ஸோ அப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹஸ் எ லீகல் எலெக்டிவ் கவுன்சில் ஓகேவா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, பின்னரும் எந்த மாநிலத்தில் சட்ட மேலவை ஓகேவா, ஸோ சட்ட மேலவை உள்ளது ஓகேவா. ஸோ சட்ட மேலவை அதாவது பைகாமெரிக்கல்னு சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ பைகாமெரிக்கல் அப்படின்னா இருபை அப்படின்னு சொல்லுவோம்ல அது ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சட்ட இருபை அப்படின்னா மேலவை கீழவை அப்படின்னு ஒன்று. இதில் வந்து போனால் என்ன கேட்டிருக்காங்கன்னா, இங்கே 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்து அதில் சட்ட மேலவை அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிற ஒரு குவெஸ்டின் கேட்குறாங்க ஓகே. ஸோ ஆப்ஷன் 1 வந்து அஸ்ஸாம், ஆப்ஷன் 2 வந்துன்னா மத்திய பிரதேசம், ஆப்ஷன் 3 வந்து பார்த்திங்கன்னா ஆந்திர பிரதேஷ், ஆப்ஷன் 4 வந்துன்னா ஹிமாச்சல பிரதேஷ் ஓகேவா. ஸோ இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இந்த லீகலேட்டிவ் கவுன்சில் அதாவது சட்ட மேலவை அப்படின்னு சொல்லப்படக்கூடியது வந்துனா கீழே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஆப்ஷன் 3 இருக்க ஆந்திர பிரதேஷ் ஓகே. ஸோ ஆந்திர பிரதேச மாநிலத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே இந்த சட்ட மேலவை ஓகேவா. ஸோ சட்ட லீகலேட்டிவ் கவுன்சில் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது தான் இருக்குது ஓகேவா. ஸோ இந்தியாவிலேயே வந்து போனால் பைகாமெரிக்கல் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய இரு அவை கொண்ட மாநிலங்கள் எத்தனைன்னு பார்த்திங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமாக 6 ஓகேவா. ஸோ எதுக்கு இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் அப்படின்னா, கண்டிப்பாக இந்த மாதிரியான ஒரு கொஸ்டின்ஸும் கேட்பான் ஓகேவா. ஸோ இரு அவைகளை கொண்ட மொத்த மாநிலம், இந்தியாவில் இரு அவைகளை கொண்ட மொத்த மாநிலங்கள் எது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்கப்படலாம். ஸோ ஒட்டு மொத்தம் அதனால் 6 மாநிலம், அதில் ஆந்திரா ஒன்று. ஸோ என்னென்ன மாநிலம் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு இங்கே ஆந்திரா, கர்நாடகா ஓகேவா. ஸோ தெலுங்கானா, ஆந்திரா, கர்நாடகா, தெலுங்கானா இது மூணு முடிஞ்சிருச்சா. அங்கிட்டு மகாராஷ்டிரா, உத்தரப்பிரதேஷ் ஓகேவா. ஸோ பீகார் அவ்வளோதான் ஓகேவா. ஸோ இது மூணு, அங்கிட்டு ஒரு மூணு ஓகே அவ்வளோதான். இந்த 6 மாநிலங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு பைகாமெரிக்கல் இரு அவைகளை கொண்ட மாநிலமாக வந்து தான் இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு த ஃபேமஸ் கோல்கும்பாஸ் லொக்கேட்டட் ஓகே, அதாவது ஃபேமஸ் கோல்கும்பா அப்படின்னா கோல்கும்பா கோட்டை அப்படின்னு ஒன்று வந்து தான் இருக்குது ஓகே. ஸோ உங்கள்ட்ட கோல்கும்பாஸ் அப்படின்னு சொல்லக்கூட ஒரு கோட்டை வந்து தான் இருக்குது ஓகே. ஸோ ஒரு ஃபோர்ட் வந்து தான் இருக்குது. இது எங்கே அமைந்திருக்கு அப்படிங்கிறது தான் க்வெஸ்சன். ஸோ இதில் கரெக்டான ஆன்சர் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்நாடகா மாநிலம் ஓகேவா. ஸோ கர்நாடகா மாநிலத்தில் தான் வந்து தான் இந்த கோல்கும்பாஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து தான் லொக்கேட் ஆகிருக்கு ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப புகழ் பெற்றது. ஸோ இது வந்து எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு, அதாவது இது வந்து முக்கியமான மூமெண்ட் சொல்லுவாங்க ஓகேவா. ஸோ இந்த மாதிரியான இது வந்து எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு க்வெஸ்சன்ஸ் கேட்பான் ஓகேவா. ஸோ இப்போ தாஜ்மஹால் எங்கே இருக்குது, ஸோ எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன் ஓகேவா. ஸோ அந்த மாதிரியான ஒன்று தான் அது இது ஓகேவா. ஸோ கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, உங்களுக்கு கர்நாடகா மாநிலத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கோல்கும்பாஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா, நமக்கு இந்த மாப்ளா ரிபிலியன் ஓகே. ஸோ இந்த மாப்ளா ரிபிலியன் டு பிளேஸ் இன் பிட்வீன் த இயர்ஸ் ஓகே, அதாவது என்னென்னா மாப்ளா கிளர்ச்சி கீழ்கண்ட ஆண்டுகளில் இடையில் நடந்தது அப்படிங்கிற கேட்குறாங்க ஓகேவா. ஸோ அப்போ என்ன கொடுத்துருக்கானா, மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா 1921 1922 எங்கே நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேரளா ஓகேவா. ஸோ கேரளா மாநிலத்தில் வந்து இந்த மாப்ளா கழகம் ஓகே. ஸோ தமிழில் வந்து மாப்ளா கழகம் சொல்லுவாங்க. ஸோ இங்கிலீஷில் மாப்ளா அப்படிங்கிற அப்படி வந்துச்சு ஓகேவா. ஸோ மாப்ளா கிளர்ச்சி ஓகேவா. ஸோ மாப்ளா மோப்ளா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ மாப்ளா கிளர்ச்சினாவே வந்து நமக்கு கேரளாவில் எந்த வருஷத்துலேருந்து எந்த வருஷம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு 1921 1922 வரைக்கும் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது வந்து நடந்திருக்கு ஓகேவா. ஸோ புரிஞ்சா, ஸோ சிம்பிள். ஸோ இப்போ மறுபடியும் பார்க்கலாமா இங்கே இதில் என்னென்ன பார்த்தோம். ஸோ மறுபடியும் பாருங்கள், விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட் ஹஸ் த லீகலேட்டிவ் அஸ் கவுன்சில். அப்போ அப்படி பார்க்கும்போது அஸ்ஸாம், மத்திய பிரதேஷ், ஆந்திர பிரதேஷ், ஹிமாச்சல் பிரதேஷ் பார்க்கும்போது நமக்கு ஆந்திர பிரதேஷ் அப்படிங்கிறது நம்ம சொன்னோம் ஓகேவா. ஸோ ஆந்திராவில் தான் அப்புறம் இந்த சட்ட மேலவை அப்படிங்கிறது இங்கே கொடுக்கப்பட்டுள்ள மாநிலங்கள் வந்து தான் இருக்கும் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, த ஃபேமஸ் கோல்கும்பாஸ் இஸ் லொக்கேட்டட் அப்படிங்கிறது இப்போ கேட்குறாங்க. அதாவது கோல்கும்பாஸ் இது ஃபோர்ட் இருக்குது, அது எங்கே தான் இருக்குன்னா கர்நாடகா மாநிலத்தில் ஓகேவா. ஸோ கர்நாடகா மாநிலத்தில் தான் அப்புறம் இந்த கோல்கும்பா ஃபோர்ட்ஸ் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு மாப்ளா ரிபிலியன் ஓகேவா. ஸோ மாப்ளா ரிபிலியன்ஸ் டுக் பிளேஸ் த பிட்வீன் த இயர் ஓகேவா. ஸோ மாப்ளா ரிபிலியன் அதாவது மாப்ளா கழகங்கிறது எந்த வருஷத்தில் நடைபெற்றதுன்னா 1921 1921-22 ஓகேவா. ஸோ அந்த 1921-22 இந்த மாப்ளா கிளர்ச்சி அப்படிங்கிறது நடைபெற்றுச்சு ஓகேவா. ஸோ புரிஞ்சுக்கிறீங்க. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாமா. ஸோ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஓகேவா. ஸோ வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் லொக்கேட்டட் ஓகேவா. ஸோ அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில் அப்படிங்கிறது அதோட ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க ஓகே. தலைமையகம் அதாவது தமிழில் பாருங்களேன், ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சிலிங் ஓகேவா. அதுதான் யூ
என்எஸ்சி அப்படிங்கிற சொல்லப்படக்கூடியது. இதோட ஹெட் குவார்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது தலைமையகம் எங்கே இருக்குது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க. இந்த ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் வந்து எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு நியூயார்க் ஓகேவா, ஸோ நியூயார்க்கில் தான் வந்துன்னா இந்த ஹெட் குவார்டர்ஸ் இருக்குது ஓகேவா. ஸோ யூஎன்எஸ்சி அப்படின்னு சொல்லப்படக்கூடிய யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சிலுடைய ஹெட் குவார்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா நியூயார்க்கில் வந்துலாம் இருக்குது ஓகேவா. ஸோ ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று ஓகேவா. ஸோ அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, உங்களுக்கு என்ன கொடுத்துருக்காங்க இங்கே, ஜன் சிக்ஸான் சந்தான் அதாவது ஜேஎஸ்எஸ்ன்னு சொல்லுவாங்க, ஆப்ரேட் த அண்டர் த ஏஜிஸ் ஓகேவா, எதன் கீழே வந்து செயல்படுது அப்படிங்கிற கொஸ்டின் ஓகேவா. அது வந்து இது ஒரு இது இப்போ வந்து ஒரு திட்டம் மாதிரி தான் ஓகேவா. அப்போ என்ன சொல்கிறாங்க, ஜன் விக்ஸன் சிக்ஸன் சன்சத்தான் ஜேஎஸ்எஸ்ன்னு சொல்லப்படுகிறது, இது எதன் கீழே வந்து செயல்படுது அப்படிங்கிற கொஸ்டின் ஓகேவா. ஸோ எந்த மினிஸ்ட்ரி அப்படிங்கிறது தான் கொஸ்டின், அதாவது எந்த மினிஸ்ட்ரி கீழே வந்து இந்த ஜன் ஜக்ஸு தான் சிக்ஸான் சத்தான் அப்படிங்கிறது வந்து என்னடா அது பேரே வாய்க்குள்ள நுழைய மாட்டேங்குது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஓகே நம்ம என்ன பண்ணுறது, நான் படிச்சு தான் ஓகேவா. ஸோ அப்படி இருக்க இது வந்து அதாவது ஜன் சிக்ஸான் சன்சான் அப்படிங்கிறது வந்துனா எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்குது அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எந்த மினிஸ்ட்ரி வருது அப்படின்னா, திறன் மேம்பாட்டு மற்றும் தொழில் முனைவோர் அமைச்சகம் அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் த ஆண்டர்பிரினர்ஷிப் ஓகேவா. ஸோ ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறது வருது, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் ஆண்டர்பிரினர்ஷிப் அப்படிங்கிறதுல தான் வந்துடுறேன் இந்த ஜன் சிக்ஸ்கான் சன்ஸ்தாத் அப்படிங்கிற இந்த இது வந்து தான் வருது ஓகே, புரியுதுங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஹூ இஸ் த கால்டு ஃபாதர் ஆஃப் டாக்ஸ்டானமி ஓகேவா. ஸோ அதாவது காரல் லியான்சே அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, வகைப்பிரித்தலின் தந்தை ஓகே. ஸோ வகைப்பிரித்தல் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா காரல் லியான்சே ஓகேவா. ஸோ காரல் லியான்சே அப்படிங்கிறது தான் இந்த வகைப்பிரித்தல் அப்படிங்கிறதோடைய தந்தையாக வந்து தான் இருக்கார் ஓகேவா. ஸோ யார் அதாவது என்ன கேட்குறாங்கன்னா, ஃபாதர் ஆஃப் டாக்ஸானமி அதாவது ஒவ்வொரு துறைக்குமே வந்து ஃபாதர் அப்படிங்கிருப்பாங்க ஓகே. ஸோ அதாவது ஒவ்வொரு இதுக்குமே தந்தை தந்தை அப்படின்னு சொல்லுவாங்களே அதுதான் ஓகே. ஸோ ஒவ்வொரு துறைக்கான தந்தை அப்படிங்கிறவங்க வந்து புகழ்பெற்றவங்களாக இருப்பாங்க. அப்படிப்பட்டதெல்லாம் வந்து இந்த ஃபாதர் ஆஃப் த டாக்ஸானமி ஓகே அதாவது வகைப்பிரித்தலின் தந்தை என்று அழைக்கப்படுவது யாருன்னு பார்த்தீங்கன்னா காரல் லியான்சே ஓகேவா. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஓகே. ஸோ இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் தான் வந்துடுறேன், இதெல்லாம் ரிப்பீட்டடாக கேட்கப்படக்கூடியதாக வந்துடுறா இருக்கும். ஸோ அதனால் இந்த மாதிரியான டைப்பை தான் வந்துடுறேன் ரயில்வேல வந்துன்னா அதிகமாகவே வந்து பார்த்தீங்கன்னா விரும்பி கேட்பாங்க ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா, டேஸ் இஸ் ஏ ஃபேமஸ் சந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட் ஓகேவா. ஸோ ஓகே யார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட் லிஸ்ட் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான். அதாவது சந்தூர் அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் இருக்குது, அது வந்து அந்த இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து பயன்படுத்துறது யார் புகழ் பெற்றவர் அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்குறான் ஓகே. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா சந்தூர் அப்படிங்கிறது வந்து சிவகுமார் சர்மா ஓகே. ஸோ சிவகுமார் சர்மா அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா இங்கே சந்தூர் ஓகேவா. ஸோ சந்தூர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதுல வந்து சிவகுமார் சர்மா அப்படிங்கிறவர் வந்து மிகவும் புகழ் பெற்றவர் ஓகேவா. ஸோ இதில் ரவிசங்கர் அப்படிங்கிறவர் இருக்கார், அவர் வந்து பார்த்திங்கன்னா சித்தாரிஸ்ட் ஓகேவா. ஸோ ரவிசங்கர் வேறு, சிவகுமார் சர்மா வேறு ஓகேவா. ஸோ ரெண்டையும் மட்டும் குழம்பிக்கூடாது. சிவகுமார் வந்து பார்த்திங்கன்னா சிவகுமார் சர்மா வந்து பார்த்திங்கன்னா சந்தூர் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதில் புகழ்பெற்றவர். அது இது ரவிசங்கர் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்தாரிஸ்ட் ஓகேவா. ஸோ ரெண்டையும் மட்டும் குழப்பிக்காதீங்க. இப்போது இதில் என்னென்னலாம் பார்த்தோம் மறுபடியும் பாருங்கள். ஸோ வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில்ஸ் அப்படிங்கிறது நியூயார்க் ஓகே. ஸோ நியூயார்க்கில் தான் வந்துடுறோம், ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமையாக வந்து தான் இருக்குது ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு சன்ஸ்தான் அதாவது சன்சிக்ஸ்தான் சன்ஸ்தான் அப்படிங்கிறது வந்துடுறோம் எந்த மினிஸ்ட்ரி கீழே இருக்கிறது தான், திறன் மேம்பாடு மற்றும் தொழில் முனைவர் அமைச்சர் ஓகேவா. ஸோ மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்கில் டெவலப்மெண்ட் அண்ட் த ஆண்டர்பிரினர்ஷிப் ஓகே. ஸோ நெக்ஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா, ஹூ இஸ் கால்டு த ஃபாதர் ஆஃப் டாக்ஸ்டானமி ஓகே. அதாவது வகைப்பிரித்தலின் தந்தை என்று அழைக்கப்படுவது காரல் லியான்சே ஓகே. ஸோ காரல் லியான்சே அப்படிங்கிறது தான் வகைப்பிரித்தலுடைய தந்தை ஓகே. ஸோ ஃபாதர் ஆஃப் த டாக்ஸ்டானமி ஓகே. யார் வந்து பார்த்தீங்கன்னா சந்தூர் அப்படிங்கிற மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதில் புகழ்பெற்றவர் அப்படிங்கிற கொஸ்டின் கேட்குறாங்க ஓகே. ஸோ சந்தூர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுற புகழ்பெற்றவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா சிவகுமார் சர்மா ஓகே. ஸோ சிவகுமார் சர்மா அப்படிங்கிறவர் சந்தூர் அப்படிங்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் யூஸ் பண்ணுறதில் புகழ்பெற்றவராக அந்த தான் இருக்கிறார் ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட்டு கொஸ்டின் பார்க்கலாமா, ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒன் டைம் ரீகால் பண்ணிடலாம் ஓகேவா. ஸோ என்னென்ன கொடுத்துருந்தாங்க நம்ம ஃபஸ்ட் பார்த்தோம், குளோபல் கிளைமேட் சேஞ்ச் அலையன்ஸ் அதாவது உலகளாவிய காலநிலை மாற்ற கூட்டணி அப்படிங்கிறது யாருடைய முன்முயற்சியால் ஒருங்கிணைக்கப்படுது அப்படின்னா ஐரோப்பிய ஒன்றியம். என்ன அப்படிங்கிற கரன்சி வந்து எந்த நாட்டுடைய கரன்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜப்பான் ஓகேவா. ஸோ அடுத்து ஹூ ஹேவ் த ஐடியா அதாவது கான்ஸ்டியூஷன் இந்தியாவுக்கான கான்ஸ்டியூஷன் அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிற அரசியலமைப்பு வேணும் அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு ஐடியா சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்என் ரா ஓகே. ஸோ இவர் எப்போ சொல்லியிருப்பார், 1934 ஆண்டு வந்துப்புறம் இந்த ஒரு ஐடியா வந்துப்புறம் கொடுத்துருப்பார் அப்படிங்கிறத நாம சொல்லியிருந்தேன். ஸோ அதை மறுபடியும் நம்ம ரீகால் பண்ணுறோம். அடுத்ததாக வந்து பார்த்திங்க அப்படின்னா, விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட் ஹஸ் ஏ லீகலிட்டி கவுன்சில் ஓகேவா. ஸோ கீழே கொடுக்கப்படல எந்த மாநிலத்தில் வந்து லீகலிட்டி கவுன்சில் அதாவது சட்டமேலவை இருக்குது அப்படிங்கிற மாதிரி கொஸ்டின் கேட்டாங்க. இதில் கரெக்டான ஆன்சர் ஆந்திர பிரதேஷ் ஓகே. ஸோ ஆந்திர மாநிலத்தில் வந்து சட்டமேலவை அப்படின்ட்டு இருக்குது இந்த கொடுத்துருக்கிறது அப்படி ஓகேவா. ஸோ ஆல்ரெடி 6
இந்தியாவிலே ஒட்டுமொத்தமாக இருக்கிற 6 மாநிலங்கள் தான் இரண்டாவே உள்ளதாக இருப்பதாக இருக்குது அப்படிங்கிறத முதல் சொல்லியிருந்தேன். ஸோ அதை சரியாக கவனிக்கல அப்படின்னா வீடியோஸ் முன்னாடி பாஸ் பண்ணி கூட போய் பார்த்து வந்துருக்கேன். ஸோ அடுத்து த ஃபேமஸ் கோல் கும்பாஸ் அந்த இது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா கர்நாடகா. ஓகே, ஸோ புகழ்பட்ட கோல் கும்பாஸ் அப்படிங்கிறது எந்த மாநிலத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகா மாநிலத்தில். ஸோ நெக்ஸ்ட்டு மாப்ளா ரிபிலியன் டுக் பிளேஸ் இந்த மாப்ளா கழகம் சொல்லுவாங்களே அது வந்து எங்கே நடைபெற்றது அப்படின்னா 1921-22 கேரளா மாநிலத்தில் வந்து நடைபெற்றுச்சு. ஓகே, ஸோ 1921-22 மாப்ளா கழகம். ஸோ எங்கே நடந்துச்சு அப்படின்னா கேரளா மாநிலத்தில். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் த யுனைடெட் நேஷனல் செக்யூரிட்டி கவுன்சில், அது வந்து நியூயார்க்கில் இருக்குது. ஓகே, ஸோ ஐக்கிய நாடுகளின் பாதுகாப்பு கவுன்சில் தலைமையகம் இங்கே இருக்குது அப்படின்னா நியூயார்க்கு. சன்செக்ஸான் சக்சிஸ்தான் அப்படிங்கிறது வந்து எந்த மினிஸ்ட்ரிக்கில் வரும்னா ஸ்கில்டு டெவலப்மெண்ட் அந்த ஆண்டர்பிரினர். அதே மாதிரி ஹூஇஸ் காலத்தில் ஃபாதர் ஆஃப் த டாக்ஸானமி, அதாவது கார்ல் லியான்ஸ், ஓகே, அவர் தான் வகைப்பிரித்தலின் தந்தை என்று அழைக்கப்படுவார். ஓகேவா, ஸோ அடுத்து சிவகுமார் சர்மா அப்படிங்கிறவர் சந்தூரிஸ்ட். ஓகேவா, ஸோ சந்தூர் இசைக்கருவி பயன்படுத்துவதில் புகழ்பெற்றவர் தான் இந்த சிவகுமார் சர்மா. ஓகேவா, ஸோ அப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கக்கூடியது. ஸோ தேங்க்யூ கேஷ். ஓகே, ஸோ தேங்க்யூ. இது வரைக்கும் வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு நன்றி. இதே மாதிரியான கிளாஸஸ்க்கு நம்ம சேனல் தொடர்ந்து ஃபாலோ அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கேஷ்.